வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாக்ட் வெப்சீரிஸோட எபிசோட் 1 ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் யூடியூப்பில். ஸோ நான் வந்துட்டு என்ன ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், வெப்சீரிஸா மூவியா இல்லை தான் வந்துட்டு ட்ராவல் விலாகை கேட்டப்போ நிறைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ் ரிவ்யூ பண்ண சொல்லி தான் வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த லாக்ட் வெப்சீரிஸை பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக இருந்தது. நான் இன்னைக்கு தான் வந்துட்டு இந்த வெப்சீரிஸை வந்து ஆஹால ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். கடைசி வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு. வாங்க அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு வேன் வந்து அந்த வேன்லேருந்து ஒரு ஆள் இறங்கி போய் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆச்சு, இங்கே பஞ்சர் கடை இருந்தால் சொல்லுன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்ல, சரி நான் உனக்கு காசு தரேன், நீனே வந்து பஞ்சர் போட்டு சொல்ல. அந்த ஆள் வந்து பஞ்சர் போட்டுருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த வேன் டிரைவர் என்ன பண்ண, ஒரு ராட் எடுத்து அவன் தலையில் அடிச்சு அவனை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஆளும் மொட்டை அடிச்சு ஒரு இடத்துல கையை களை கட்டி போட்டு வச்சிருக்கா. இவனும் ஒரு பேப்பர்லாம் பார்த்து எங்கே அடிச்சு அவன் சாவான்னு சொல்லி ஒரு பேப்பரில் மொட்டையில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணான், டேரெக்டாக வந்துட்டு அவன் வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஹாமர்ஸ்லாம் இருக்கு, அதில் ஒரு ஹாமர் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக அந்த சொட்டை மண்டையனை அடித்து அவனை சாவடிச்சிடறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ண வேற ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையன் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வரேன், ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம், அப்பாவும் வராங்கன்னு சொல்ல, திடீர்னு அந்த பையன் வந்து ஒரு பெலூன் கடை பார்த்து, அம்மா எனக்கு பெலூன் வேணும்னு சொல்ல, உடனே சரிப்பா நீ போய் வாங்கிக்க சொல்லி அம்மா காசு கொடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்ப, பையனும் ஓடி போய் பெலூன் வாங்க போகிறான். ரோடை கிராஸ் பண்ணிட்டு போவா, திடீர்னு அவங்க அப்பா வர, என்னம்மா அவனுக்கு இப்போலாம் பெலூன் வாங்கி கொடுத்து ஏமா இப்படி கெடுத்துறேன்னு கேட்க, திடீர்னு பையன் பெலூனை வாங்கிட்டு திரும்பி வர, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒரு கார் வந்து அந்த பையனை அடித்து தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டே இருந்துறாங்க. அந்த பையன் மேலே பறந்து போய் அப்படியே கீழே விழுந்து அவங்க தலையெல்லாம் ரத்தம், அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே இன்ட்ரொடக்ஷன் காட்டுறாங்க லாக்டுன்னு சொல்லிட்டு. பையனை கூட்டிட்டு டேரெக்டாக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் வராங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த பையனை அட்மிட் பண்ணி எமர்ஜென்சி வார்டில் போட்டு அவங்க அப்பா வந்துட்டு பையனோட டீட்டெயில்ஸை எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, எங்கே சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கேட்க, இந்த மாதிரி ஆர்கே நகரில் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க பையனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்க, எங்களால் எதுவும் இப்போ சொல்ல முடியாது, எங்களுக்கு எவாலுவேஷன் ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லி அப்படியே கட் பண்ண, நர்ஸு டேரெக்டாக உள்ளே போவோம். அந்த பையன் ரொம்ப சீரியஸாக இருக்க, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்க, டாக்டர்ஸ் நல்லா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவனுக்கு வந்துட்டு பல்ஸ் ரேட்டை குறைஞ்சிட்டே வருது, மூச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல, டேரெக்டாக நர்ஸ் சிஸ்டர் என்ன பண்ணால் ஃபோன் பண்ணி சீஃப் டாக்டர் கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது, ஒரு சைல்டு இருக்குது, சில அவனுக்கு கொஞ்சம் பல்ஸ் ரேட்லாம் குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்ல, சரி ரிப்போர்ட் எனக்கு இமெயில் அனுப்ப நான் பார்க்கறேன்னு சொல்ல, சீஃப் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து முடிச்சவொடனே திடீர்னு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஆனந்த் டாக்டரை கூப்பிடுன்னு சொல்ல, உடனே சிஸ்டர் சொல்லுவாங்க, ஆனந்த் டாக்டர் இப்போ தான் சார் மூணு ஆப்ரேஷன் முடிச்சு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, பரவாயில்ல கூப்பிடு நமக்கு இது எமர்ஜென்சின்னு சொல்ல, சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க ஆனந்த் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. அப்படியே கட் பண்ண ஆனந்த் டாக்டர் காட்டுங்க, ஆனந்த் டாக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆனந்த் டாக்டர் டேரெக்டாக வந்து இப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டில் வந்துட்டு அவர் தான் தனியாக இருக்கார், யாருமே இல்லை. உள்ளே வராரு, உள்ளே வந்ததுக்கப்புறம் மெயின் ஆன் பண்ணுறாரு. மெயின் ஆன் பண்ணி ஃபோனை சைலண்ட்டில் போட்டு ஃப்ளைட் மோடை போட்டு வச்சுட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷாக வராரு. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து தான் வருது, ஏன்னா சிஸ்டர் தான் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு டாக்டர், உங்களை வந்து சீஃப் டாக்டர் இப்போ இமீடியட்டாக வர சொன்னாங்க சொல்ல, உடனே வந்துட்டு டாக்டர் சொல்லுங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு மெயில் அனுப்பிச்சுடுன்னு சொல்லுவோன்னே, உடனே டாக்டர் என்ன பண்ணுறாங்க அந்த கேஸ் எல்லாத்தையுமே மெயிலில் பார்த்து முடிச்சோன்னு, திடீர் டாக்டர் என்ன பண்ணுறாரு, மொட்டம் அவர் வீட்டு மாடிக்கு போகிறாரு. மாடியில் போனால் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு புக்ஸ் எடுத்து ரெண்டு மூணு புக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அவருக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சது போல, டீட்டெயில்ஸ் கிடச்ச உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போவார். கார் எடுத்து ஹாஸ்பிட்டல் வெளியே கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்த முகமுடி ரெயின் கோட்லாம் போட்டு ரெடியாக இருக்கான் டாக்டரோட வீடு அட்டாக் பண்ணுறதுக்காக. டாக்டர் இப்போ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டார். ரீச் ஆகிட்டு டேரெக்டாக வந்துட்டு கேட்குறாரு, எங்கள் சீஃப் டாக்டர் கேட்டார். சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி ஓட்டியில் தான் இருக்கேன், ஓட்டினா ஆப்ரேஷன் தேட்டர் தான் இருக்கேன் சொன்னால், டாக்டர் போயிட்டு சானிடைசரில் போட்டு ரெடி ஆகிட்டு ஆப்ரேஷன் ரூம் போகிறார். ஆப்ரேஷன் ரூமில் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் பிறகு, உடனே வந்து சீஃப் டாக்டர் கேட்குறேன், நீ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் சொல்ல, எனக்கு தெரியும் டாக்டர் இது 45 டிகிரியில் பண்ணால் இது கரெக்டாக பண்ணிடலான்னு சொல்ல, உடனே டாக்டர் சொல்கிறார், உயிரை வேணால் நம்ம காப்பாற்றலாம், நம்ம மெமரியை ரிகவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் எடுத்து ஏதோ புக்ஸை படித்தேன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சரிங்களா, அந்த புக்ஸை என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. அவன் உயிரையும் காப்பாற்றினா அவரோட மெமரியை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு டாக்டர் என்ன பண்ணுறாரு, ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா வந்துட்டு
டாக்டர்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறோம் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்ல உடனே டாக்டர் சொல்ல இது என்னோடய டியூட்டி தான், ஒரு 2-3 நாள் வந்து அப்சர்வேஷனுக்காக ஐசியூவில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்கன்னு சொல்லி இந்த சீனை முடிக்க டாக்டரும் அங்கே செஃப்பும் வந்து பேசியிருக்க சீஃப் டாக்டர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன் தெரிய மாட்டாங்க, அவனோட மெமரி எப்படி ரெக்கவர் பண்ணுச்சு கிரேட், நீ பண்ணுற இது வந்துட்டு பெரிய லெவலில் பேசப்படும் சொல்லி பேசிகிட்டு இருக்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, அங்கேருந்து வண்டியில் தட்டு ஐயோ பிளட்லாம் வருது காப்பாற்றுங்க சொல்ல டாக்டரும் சீஃப் டாக்டரும் ஹீரோவும் அந்த சீஃப் டாக்டரும் டேரெக்டாக என்ன ஆச்சு பார்க்க போவோம். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு ஹீரோவோட வீடை காட்டுறாங்க, ஹீரோ வீட்டுக்கு திரும்ப அவர் கார் எடுத்துகிட்டு இப்போ ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக அவர் வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி மெயின் ஆன் பண்ணுறாரு, மெயின் ஆன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க, பட் அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இந்த அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்தது என்னென்னே தெரியல, ஒரு மாதிரி மங்களாக யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு அவர் போகிறாரு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு ஆப்பிள் கத்தி எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபாலோ பண்ணுற வந்துட்டு ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்தா அவரோட பெட் கேட் வளர்க்குறாரு போல இருக்கு, அந்த கேட்டை தூக்கி அவர் கொஞ்சிட்டு உடனே கேட் கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு 3 மணி நேரம் உன்னால் பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கோ பால் ஊற்றி குடிக்கிறாரு, பால் ஊற்றி குடிச்சிட்டு அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு டாக்டர் வந்து அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோம்னா உடனே ஆனந்த் டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி நாளைக்கு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு ஒரு 5:30 நம்ம பேசலாமா கேட்க, இல்லை டாக்டர் எனக்கு இப்போவே பேசணும் எனக்கு வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு சூசைட் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ பேசணும்னா எப்படி சார் இப்போ மழை வேறு பயங்கரமாக பெய்யுது உங்களால் வர முடியுமா கேட்டால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த டாக்டர் வந்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர சரி ஓகே உங்கள் இஷ்டம் பார்த்து வாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி ஹீரோ டைரெக்டாக போய் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு, பார்த்துட்ருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு காலிங் பெல்லில் யாரோ அடிக்கிறாங்க, அடித்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவர் ஸ்நாக்ஸ் பார்க்குறது ஸ்நாக்ஸை வந்துட்டு டேபிளில் வச்சு திரும்பி போய் டோரை திறக்கிறாரு, டோரை திறந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருக்கு, பொண்ணு வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்துட்டு சார் எங்கள் வண்டி வந்துட்டு இங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா, எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலும் லைட் இல்லை உங்கள் வீட்டில் மட்டும்தான் லைட் எழுது அதுக்கு தான் சார் வந்திருக்கோம்னு சொல்லி கேட்க உடனே ஃபஸ்ட்டு அந்த கதவு திறந்தவுடன் டாக்டரில் வேறு யாரோ வந்து கதவு திறக்கிறாங்க, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ப்ளீஸ் கொஞ்சம் கெஞ்சி கேட்டணும் சரி ஓகே கூட்டிகிட்டு வாங்க சொல்லணும் பாட்டியை கிளப்பி கூப்பிட்டு வராங்க, பாட்டி போனோன்னு எல்லாமே ஓகே வாங்க கேட்குது, பாட்டி கார்லேருந்து பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக வந்துட்டு உள்ளே வராங்க, உள்ளே வந்து உட்காந்தவொடனே பாட்டி தொண பேசிக்கிட்டே இருக்கா அந்த ஆளுக்கோ காண்டாயிடுறான், அந்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஆனந்த் டாக்டர் எங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனந்த் டாக்டர் வந்து இவர் வந்து கதவு தொடர்கிறார், இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க காண்டாகிட்டே இருக்கு, கடைசியாக வந்துட்டு என்ன ஆகுது பாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா அவன் செம்ம காணில் கிச்சனுக்கு போகிறான், கிச்சனுக்கு போட வந்து பூனைக்கு பால் ஊற்றுனா அந்த பாலில் காஃபி ஆக்கிட்டு இந்த பாட்டிக்கு கொண்டு போய் கொடுக்க அப்படியே கட் பண்ண இன்னொரு டாக்டர் கிளம்பி வந்துட்டு ஆனந்த் டாக்டர் வீட்டுக்கு வரதா சொன்னால் அவர் என்ன பண்ணார் டேரெக்டாக ஒயின் ஷாப் போய் சரக்கை வாங்கி காரில் வச்சுட்டு சரக்குக்கு பெல்ட்டை போட்டு போயிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை கால் பண்ணாங்க, அவரோட ஒய்ஃப் பேர் தான் பாத்திமா, அவர் சொல்ல எங்கே இருக்கீங்க கேட்க உடனே இவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு சாப்பிட்டீங்களாங்க அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு பார்த்த ஒன்று எங்கே அவள் கிளம்பிட்டாளா அப்படின்னு கேட்டேன், அவள் 6 மணிக்கே கிளம்பிட்டான் ஏன்னு அவள் கூட எழுந்துருவீங்க போல அப்படின்ட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க அந்த அவரோட ஒய்ஃப், கடைசியாக பார்த்தீங்கன்னா நீ எங்கே போகிற எத்தனை மணிக்கு வர யார் கூட இருக்க எப்போ சாப்பிடு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர எல்லாமே சொல்லுன்னு சொல்லுவோன்னா இந்த டாக்டருக்கும் செம்ம காண்டாகிட்டு உடனே வந்துட்டு ஆமாண்டி எனக்கு எங்கே லவ் கிடைக்கிறது நான் அங்கே தாண்டி போவேன் நீ ஒரு சைக்கோடியும் அப்படியே கட் பண்ணுறாங்க, ஹீரோ வீட்டை கட்டுறாங்க, ஹீரோ வீட்டில் ஆல்ரெடி ஒரு திருடர் இருக்கான் அவங்ககிட்டருந்து காஃபி கிச்சன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அந்த பாட்டியும் அந்த பொண்ணும் காஃபி குடிச்சிட்டு இருக்க திடீர்னு பாட்டி திரும்ப துறத்துன்னு பேச ஆரம்பிக்க திடீர்னு பாட்டிக்கு வந்துட்டு காஃப் வருது காஃப் வந்தோன்னு என்ன அது பண்ணால் இன்ஹேலர் எடுத்து கொடுங்க அந்த பொண்ணு சொல்ல உடனே அந்த திருட்டு பையன் என்ன பண்ணுறான் பேக்லேருந்து இன்ஹேலர் எடுத்து பாட்டி வாயில் கொண்டு பாட்டி அந்த இன்ஹேலர் வாங்கி திருப்பி அந்த பையன் முகத்தில் வைக்க அந்த திருட்டு பையன் கீழே மயங்கி விழுந்துடுறான், உடனே பாட்டி சொல்கிறான் போடி நம்ம வேலை ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஒரு பேக் தூக்கி போட கடைசியாக இவங்க எதுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா திருட தான் வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே அந்த பொண்ணு என்ன பண்ணுறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக திருடப்போது அந்த டைமில் பாட்டி என்ன அந்த டாக்டருக்கு காட்டுறாங்க அந்த டாக்டர் சரக்கு வாங்கி காரில் வந்துட்டு இருக்காரு, அந்த டைமில் அவன் பொண்டாட்டி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, அந்த டைமில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டியை வந்துட்டு சாருமாராக திட்ட ஆரம்பிக்கிறான், தாறுமாராக திட்ட ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுறது இந்த டாக்டர் வாய் விட்டுறாரு நீ ஒரு சைக்கோ உன் குடும்பமே ஒரு சைக்கோ உங்கள் அப்பா ஒரு சைக்கோ எல்லாருமே சைக்கோ உங்களால் தான் என் நிம்மதியை போச்சு நான் எனக்கு சூசைட் பண்ணிக்கலாமா தோணுன்னு சொல்லிட்டு நீ ஒரு சேடிஸ்ட் அந்த மாதிரி சொல்லணும் சைக்கோஸ்ட் அந்த மாதிரி சொல்லணும் அந்த பொண்ணு நானா சொல்லி ஃபோனை கீழே போட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கடைசியாக கட் பண்ணுறாங்க சீனை, ஹீரோ வீட்டை கட்டுறாங்க, ஹீரோ வீட்டில் அந்த பையனை வந்து
மயக்க மாட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுறா, அவன் கையை காலை கட்டி போடுறான், கட்டி போட்டு முடிச்சு பாட்டி என்ன பண்ணுறான், டிவி பார்த்துட்டு இருக்கா, அவன் மேலே காலை போட்டு டிவி போட்டு என்ன பண்ணுறது, ஈஸியாக யோகா வருது, இதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி கல்யாணம் பாட்டி சொல்ல அப்படியே. அந்த பொண்ணு வருது, அந்த சரி பொண்ணு வந்து சொல்கிறா பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு கீழே ஒன்றுமே கிடைக்கல பாட்டி அப்படின்னு சொல்லி, சரி நீ மேலே போய் பாரு கீழே தானே ஒன்று இல்லை மேலே ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு கிளம்பி மேலே போயிட்டுருக்கா. போயிட்டுருக்க டைமில் பாட்டி சொல்கிறான் சாகருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிரு அப்படின்றா. சாகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் வெளியே ஒருத்த உட்காந்துட்டு இருக்காங்களா, அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி டேரெக்டாக மேலே போயிட்டு ரெண்டு ரூம் இருக்குது, ரெண்டு ரூமையும் நல்லா செக் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கருக்குள்ளே தான் காசு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, திருட்டு சாவி வச்சு அதை திறக்க ட்ரை பண்ணுறா. ஒரு தடவை ட்ரை பண்ணால், ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணால் திறந்துருச்சு. திறந்து உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு கிளம்பி வர கீழே வந்து பாட்டி கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி வந்துட்டு, பாட்டி இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இந்த மாதிரி ரிஸ்க்கான ஜாப் என்னெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம் சொன்னோன்னு பாட்டி சொல்லுவாள். இந்த மாதிரி அப்படி என்னடி கிடச்சிச்சு இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கீழே வந்து பணத்தை பார்த்து இவ்வளோ பணமா, சரி ஓகே நம்ம வெளியே போய் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல உடனே பாட்டி என்ன பண்ணுறா, இங்கே இருக்க தடயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அழைச்சிடலாம் சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு எல்லா அவங்க வந்த தடையோ காஃபி குடிச்ச தடயத்தெல்லாம் அழைச்சிட்டு இருக்கா. அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன சொல்கிற, நான் மேலே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வர வெயிட் பண்ணுங்க பாட்டின்னு சொல்ல, உடனே பாட்டி சொல்கிறேன் எதுக்கு நீ மேலே போகிறேன், இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த பொண்ணு மேலே போகுது. பாட்டி எல்லா தடயத்தையும் அழைச்சிட்டு வெளியே போகுது. வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு சாகர் சாகர்னு அந்த கார் டிரைவர் கூப்பிட்டு, அந்த கார் டிரைவர் நல்ல தூக்கத்தில் தான் வரவே மாட்டான். அந்த டைமில் பார்த்து பாட்டி கண்ணில் தான் அந்த கேமரா போடுது. இந்த வீட்டு வாசலில் கேமரா வச்சுருக்காங்க, இவங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பாட்டி அந்த கேமரா பார்த்துட்டு என்ன பண்ணுது, திரும்ப வீட்டுக்குள்ளே வருது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுது, பாட்டி வந்துட்டு அந்த கேமரா சிசிடிவி கேமராவில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிகிட்டே இருக்குது. டெலீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு மேலே போயிட்டுல மேலே போயிட்டு பக்கத்து ரூமில் போயிட்டு எல்லா கபோர்டையும் திறந்து திறந்து வருது. திறந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் பாடி மாதிரி உள்ளேருந்து ஒருத்தர் அவன் மேலே அப்படியே விழுறாரு. யாருமே இல்லை, இந்த வீட்டோட ஓனர் ஆனந்த் டாக்டர் அவர் தான் விழுறாரு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நான் சத்தமே போடல, கம்மன் இருக்கான், அந்த விழுந்து பார்த்து பயப்படவே இல்லை. அப்படியே கீழே பாட்டி வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு உருவம் ஒரு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்குது, பேய் மாதிரியே இருக்குது. பாட்டிக்கும் பயப்படவே இல்லை, ஆனால் பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிச்சு பக்கத்தில் யாரோ நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்தில் இந்த எபிசோடை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த எபிசோடு வந்துட்டு சூப்பராக இருக்க போது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வந்துட்டு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுவோம், உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்ல ஒரு எபிசோடோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.